केशवनाम कीर्तनमे केशवनाम कीर्तनमे वा शुभदमिहैव माषहरं शुभदमिह कलिकल् माषहरं शुभदमिह वामन वामनत्रिविक्रम पद्मना भेति वामनत्रिविक्रम पद्मना भेति कीर्तनमेव कलिकल्मशरं शुभदमिहै

गोवत्स वृषनिकरं रचित गो प्रेम रचितगोपीजन प्रेमविहारं नाम कीर्तना ஆஹா மனசை மயக்கி அமைதிப்படுத்தும் மைத்திலி ராஜாராமன் அவர்களினுடைய குரலை கேட்டுவிட்டு இப்போது பஜகோவிந்தத்துடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்கலாமா என்னுடைய மனமார்ந்த நன்றி மைத்திலி அவர்களே இப்போது நாம் பஜு அர்த்தத்தை பார்க்கலாம் நமஸ்காரம் சரணம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதம் வந்தே பகவந்தௌ புனப் புனக பஜு கோவிந்தத்தில் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம் இப்போது இதெல்லாம் ஆதிசங்கரே ஆசீர்வாதமாக தன்னோட சீடர்களுக்கு சொன்னதான் இருபத்தேழுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் அப்படின்னு நான் படித்தேன் இந்த இந்த பாட்டு வந்து எம்எஸ் பாடி ரொம்ப ஃபேமஸானது கேயம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் നേ സജ്ജന സംഗേ ചിത്രം ദേയം ദീന ജനായ ചേട്ടം ഭജഗോവിം ഭജഗോവിം ഗോവിന്ദം ഭജ മുഹുടമേ ഇത് രണ്ടീസിയാണ് അർത്ഥം ത கேயம் கீதா நாம சகசிரம் கேயம்னாக்கா எப்போவுமே பகவத்கீதாவை படிக்கணும் அதை வந்து பாடணும் கேயம்னால் பாடணும் கீதம் அப்படிங்கிறதுலேருந்து வருது கேயம் ஸோ கேயம்னா எப்போவும் வந்து பகவத்கீதாவை பாடணும் அதாவது பகவத்கீதா இல்லை இல்லாத சாராம்சமே கிடையாது அது அஞ்சாவது வேதம் என்று வந்து போற்றப்படுகிறது பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது அது அர்ஜுனன் கேட்டது அர்ஜுனனுக்கு நன்னாக அவனுக்கு வந்து மைண்டில் இதாச்சு சஞ்சயன் வந்து சுதிருதராஷ்டனுக்கு சொன்னான் இருந்தாலும் திருதராஷ்ரன் சும்மா கேட்டான் அது அட்டென்டிவாக கேட்கல அதனால் அவருக்கு அவ்வளோவா புரியல ஆனால் சஞ்சயனுக்கும் அர்ஜுனனுக்கும் பகவத்கீதா நன்னா வந்து ஸோ மனசில் பதிஞ்சுது ஏன்னா அதை அக்கறையோடு படித்தா அதனால் எது பண்ணாலும் நம்ம அக்கறையோடு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆனால் அவள் திருதராஷ்ரன் அதை ஒரு சும்மா கேட்டான் அவ்வளோதான் அது ஒரு அக்கறையோடு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கல அதனால் பகவத்கீதையை நம்ம எப்பவுமே எப்போவுமே படிக்கணும் தான் கேயம் கீதா அப்புறம் நாம சகசிரம்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமமும் அப்படி தான் அதை படித்தாலே வீட்டில் நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கிடும் ஸோ உதரவு மகாபிரிய வாளுக்கு ரொம்ப ஜுரமாக இருந்து தான் அப்போ என்ன பண்ணாராம் அங்கே இருக்கிற பண்டிதர்களை கூப்பிட்டு வேதம் வந்து படித்த வாழ் எல்லாரும் கூப்பிட்டு இன்றைக்கி எந்த மாத்திரம் மருந்து வேண்டாம் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லுங்க அப்படின்னாராம் சொல்லி முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு ஜுரமெல்லாம் போயிடுது விட்டு போயிடுது எனக்கு அப்படின்னாரா இதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை படித்து எத்தனையோ நம்ம பலன்களை வந்து அனுபவிச்சிருக்கோம் ஸோ அதில் இருக்கிற ஒரு ஒரு நாமாவும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்னது ஒன்று சொல்கிறேன் சுப்ரதா சுப்ரசாத பிரசன்னாத்மா விஸ்வ கிருக் விஸ்வ புக் விபுஹு அப்படின்னா சுப்ரசாதனா மிகவும் நன்மையான பலன்களை நம்மளுக்கு தரும் சு அப்படின்னாலே நல்லது பிரசாதம்னா நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருபவர் பிரசன்னாத்மா அப்படின்னா மிகவும் ஆனந்தமான ஆத்மா அப்புறம் விஸ்வகிருக் அப்படின்னா உலகத்தையே படைச்சவர் தது த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் அதை தவிர அதை ஆள்பவர் விஸ்வ புக் விபுஹு அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் பரவி இந்த ஐம்பரும் பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணுபவர் அதான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஐம்பது பூதங்கள் எல்லாம் நீர் காற்று ஆகாயம் ஸோ அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது சமயத்தில் சுனாமி வருது புயல் வருது சூடாவடி வருது கடல் பொங்கல் வருது இதெல்லாம் வந்து இயற்கை அது எல்லாத்தையுமே கண் கண்ட்ரோல் பண்ணுபவர் கடவுள் ஆனால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படி கண்ணுக்கு தெரிந்த ஐம்பரும் பூதங்களை நன்றாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுபவர் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் நிச்சயமாக அவர் போக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம விஷ்ணு சகசிரநாமத்தை எப்போதும் நம்ம அது படிக்கணும் அதான் கேயம் கீதா நாம சகசிரா சகசிரநாமத்தையே நம்ம எப்போதும் படிக்கணும் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் தேயம்னா மனசுக்குள்ளே நன்னாக ஊனி தியானம் பண்ணணும் அவருடைய இதை உருவத்தை ஸோ துருவச்சரித்திரத்தில் வந்து அஞ்சு வயசு குழந்தையானது காட்டுக்கு போய் நாரதர் சொன்ன வந்து முறைப்படி தவத்தை பண்ணித்தான் அஞ்சு மாதம் அவன் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாதமாக ஒரு ஒரு மாதமாக ஆகாரத்தை குறைச்சனே வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே விஷ்ணுவோட வந்து ரூபத்தை அப்படியே அப்படியே வந்து இதை கெட்டியாக இது தியானிச்சுட்டே இருந்ததால் உலகத்தில் மூச்சு விடுறதுக்கே வந்து முடியாமல் பிராணிகள்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருத்தான் அப்புறம் தேவர்கள்லாம் போய் அவர் அவர்கிட்ட மகாவிஷ்ணுக்கிட்ட வந்து உரையிட்டதால் அவர் காட்சி கொடுத்தாரான் அந்த மாதிரி மனசுக்குள்ளே நம்ம உண்மையாகவே தியானிக்கணும் அதுதான் தியேயம் யார ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் ஸ்ரீபதினா ஸ்ரீனா இந்த லக்ஷ்மி அவருடைய பதி அப்படின்னா மகாலக்ஷ்மியோடைய கணவனாகிய மகாவிஷ்ணுடைய உருவத்தை மனசில் நிலைநிறுத்தி நாம் வந்து தியானிக்கணும் அவருடைய ரூபம் அஜஸ்ரம்னா ஆல்வேஸ் எப்பொழுதும் அவருடைய உருவத்தை மனசில் நினைத்து நாம் வந்து தியானிக்கணும் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் நேயம்னா கொண்டு போகிறது நயதி அப்படின்னா என்னென்னா வந்து அழிச்சின்னு போகிறது கொண்டு போகிறது சேர்க்கிறது அந்த மாதிரி ஸோ எங்கே நம்ம கொண்டு போனவர்களோட அந்த மனசை சஜ்ஜன சங்கே சித்தம் சித்தம்னா வந்து நம்மளுடைய மனசு சஜ்ஜனம்னா யார் சாதுக்கள் நல்லவர்கள் சேர்க்கை சங்கம் தீயவர்களோடு சேர்ந்தால் நம்மளுக்கு அதுதான் வரும் நல்லவர்களோடையும் நல்ல பேச்சை பேசுபவர்களுடையும் அவர்களுடன் போய் நம்ம சேர்ந்தோன்னாக்கா நம்மளுடைய மனசும் தெளிவடைய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்களை நம்ம கற்றுப்போம் அதான் சஜ்ஜன சங்கே சங்கேனா அவருடைய கூட்டுறவு நல்லவர்களுடைய கூட்டுறவில் மனசை கொண்டு போய் சேர்க்கணும் அதான் வந்து நான் அவர் படித்த வாழ்க்கையில் உயர்ற வரைக்கும் நம்ம காதை பொத்தின்னு இருக்கணுமா ஏன்னாக்கா கெட்டதெல்லாம் கேட்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறமா உயர்ந்த பிறகு வாயை பொத்திண்டு இருக்கணுமா அன்னெசரி டாக்ஸ் எல்லாம் பேசாமல் வாய்பொத்திண்டு எவ்வளோ தூரம் கரெக்டான அளவை எது தேவையோ அதை மட்டும் பேசினாலே வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம அமைதியோடனும் சந்தோஷத்தோடு இருப்போம் அப்படின்னு தேயம் ஜனாய ச வித்தம் வித்தம்னா செல்வம் பொருள் அதான் நம்ம சேர்த்து வச்ச பொருளை நம்மளே அனுபவிக்காமல் அதை என்ன பண்ணணும் ஏழை எளியவர்களுக்கும் யாருக்கு தேவை இருக்கோ எங்கெங்கு தேவை இருக்கோ அங்கே வந்து கர்ணனை சொல்லுவாங்க இடது கை கொடுப்பதே வலது கை அறியாமல் தருபவன் கர்ணன் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் கொடுத்தோன்னு டாம் டாம் போட்டுக்காம பப்ளிசிட்டி பண்ணாமல் இப்போ பார்த்தோம் நான் முன்னையே சொன்ன மாதிரி டியூப்லைட்டில் கூட பேரை எழுதி வச்சுருக்க அது கோவிலெலாம் டொனேட் பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணாமல் உண்மையான ஆத்மார்த்தமான அன்போடு ஏழை குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் நல்லா படிப்பு வருது ஆனால் பணம் இல்லையோ அவள் கொடுக்கலாம் ஆனால் அதே ஆசிரமத்தை கொடுக்கலாம் அல்லது கொஞ்சம் மூளை வந்து வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது நம்மளோட கஷ்டப்படுறவர்கள் யாராக இருந்தாலும் நம்மளாவே தேடிப்போய் உதவி செய்யலாம் அதுதான் நம்மளுடைய வித்தம்னா பொருள் சேர்க்கிறதுக்கு அதான் ஸோ மகா சொல்லியிருக்கா நீ பொருளுக்கு ட்ரஸ்டின்னு நினச்சிக்கோ நீ ஓனர் இல்லை யாரோ ஒருத்தர் கேட்டாராம் என்கிட்ட நிறையா பணம் இருக்குது பெரியவா நான் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் அவர் சொன்னாராம் நீ பணத்துக்கான ஓனர் கிடையாது நீ வந்து வெறும் வந்து ட்ரஸ்டி மட்டும்தான் அதனால நீ அதை அந்த மாதிரி நினச்சி நீ எல்லாேருக்கும் நிறையா பண்ணு அந்த மாதிரி சுயடைகளை கல்யாணம் பண்ணி வை படுக்கவை அந்த மாதிரி அது கோவில்களுக்கெல்லாம் கொடு அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி நம்ம சேர்த்த செல்வத்தை பிறருக்கு உதவும்படி அதை செலவழிக்க வேண்டும் விட கடைசி வரைக்கும் நம்மளே வச்சுருந்து ஒரு நாளைக்கு திடீர்னு நம்ம சேர்த்து போயிட்டோன்னா அந்த படத்தை நம்மளும் வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம் அனுபவிச்சிருக்க மாட்டோம் அது அப்படியே கிடக்கும் அது யாரோ ஒருத்தர் கடைசியில் அதை வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கும்பொழுதே நம்மளுடைய வருவாயில் ஒரு பகுதியை தான தர்மத்துக்காக வச்சுட்டு அதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது அதான் கேயம் கீதா நாம சகஸ்திரம் எப்போது பகவத்கீதாவை படிக்கணும் விஷ்ணு சகஸ்திரனாக சொல்லணும் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் எப்பொழுதும் மகாலட்சுமியோட கணவன் ஆகிய மகாவிஷ்ணுவோட உருவத்தில் உள்ளத்தில் இருத்தி நம்ம எப்போதுமே வந்து தியானிக்க வேண்டும் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் எப்பொழுதும் நல்லவர்களுடைய கூட்டுறவில் நம்முடைய மனசை எடுத்து கொண்டு போய் அவர்களோடு நேரத்தை செலவழிக்க வேண்டும் தேயம் தீனஜனாய ச வித்தம் நம்மளுடைய செல்வத்தை நம்மளை விட கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுத்து அதனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இப்போ நம்ம கொடுத்து பார்த்தா தான் அந்த இன்பம் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளே வச்சுன்னு விட ஒரு நாளைக்கு நீங்கள் யாருக்காவது உங்களை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய மூஞ்சியில் வர சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு விட ஒரு சந்தோஷமும் ஒரு ஆத்ம வந்து சுத்திருப்தியும் வேறு எதுலேயுமே கிடைக்காது அதனால் இதான் இந்த இருபத்தி ஏழாவது பாடத்தோட இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் அடுத்த இருபத்தெட்டாவது சுகத கிரியத்தே ராமபோக பச்சா ஷரீரே ரோக யத்யபிலோகே மரணம் சரணம் ததபிட முஞ்சதி பாப ஆச்சரணம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே இது ஒரு இது தான் பண்ணுறீங்க சுகதக கிரியத்தே ராமா போக நம்ம நல்லா சுகமாக ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப இன்பத்தில் தேளிக்கிறோம் எல்லா விதமான போகங்களையும் அனுபவிக்கிறோம் பச்சாது அந்த ஷரீரே ரோக கடைசியில் என்ன வருது சில பேர் அந்த மாதிரி செய்யக்கூடாது அவர்களை செஞ்சதால் கடைசி காலத்தில் வியாதியில் வந்து அவசப்படுறாங்க அப்போ நினச்சி ஐயோ நான் சின்ன வயசில் இந்த மாதிரி தப்பான வழியில் போயிட்டேனே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைன்னா அவர்கள் அதெல்லாம் கடந்து விட்டார்கள் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதிக்கு வரும்போது தான் தெரியும் நம்ம பண்ணின தப்பெல்லாம் நம்மளை வந்து நம்மளுடைய மனசாட்சியை நம்மளை கேள்வி கேட்கும் ஸோ நம்ம வந்து ப நல்ல இளமையும் அழகும் பணமும் இருக்கும்போது ரொம்ப போகத்தில் தெளித்து விட்டு அதனால் கடைசி காலத்தில் வியாதிகள்லாம் வந்து அவசப்படும் போது தான் சரீரே ரோகாக வரும்போது தான் அதனுடைய தாக்கம் புரியும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாமல் ரொம்ப 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 உடம்பால் சரீரத்தாலேயும் மனசாலையும் கஷ்டப்படுவோம் எத்யப்பி லோகே மரணம் சரணம் எத்தியப்பினா ஆனாலும் லோகேனா வந்து உலகத்தில் மரணம் சரணம் மரணம் எல்லாருக்கும் சம்பவிக்கும் அதில் வந்து மாற்றுதலே கிடையாது பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு வந்து இறந்து தான் ஆக வேண்டும் எப்போங்கிறது தான் கேள்விக்குறி அது அதில் முன்னாலே தெரிஞ்சுட்டு தான் ஆக்சுவலி வந்து பிளான் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் ஒன்றுமே யாருக்குமே தெரியாது அதனால் மரணம் வந்து இந்த உலகத்தில் நிச்சயம் அப்படி இருக்கும்போது ததபி ந முஞ்சதி பாப ஆச்சரணம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் பிறந்தவர்கள் ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம் ஆனாலும் ந முஞ்சதினா வந்து விடுவதில்லை எதை பாப்ப ஆச்சரணம் கெட்ட பழக்க வழக்கங்களை சில பேர் விடுவதே இல்லை எல்லாரையும் சொல்லலவர் யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்மளுக்கு மரணம் சம்பவிக்கும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிந்தாலும் சில பேர் தன்னிடம் இளமை மழகும் படமும் இருக்கும் வரை மிகவும் உல்லாசத்தில் திளைத்து விட்டு அதனால் வியாதி வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்தாலும் அப்போவும் தங்களுடைய கெட்ட பழக்கங்களை விடுவதற்கு அவர்களால் ஏவையில்லை ஏன்னா அவங்க அதுக்கு அடிமையாயிடுறாங்க அடிமையானதெல்லாம் அதுலேருந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாங்க அதுக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் பஜ கோவிந்தம் கோவிந்தனை நாடு கோவிந்தனே பஜி கோவிந்தனே நினைத்து சிந்தனை செய் அப்போது தான் இந்த பாவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீ வந்து விடுதலை பெற முடியும் இரட்டா மீண்டும் மீண்டும் நீ பிறந்து கொண்டே இருப்பாய் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பாவங்களை செய்து கொண்டே இருப்பாய் அதுக்கு எல்லையே இல்லை இன்னும் பார்க்க போனால் இன்னும் நம்ம கீழ்கீழ் ஜென்மாவாக போயிடுவோம் அட்லீஸ்ட் மனுஷன்லேருந்து இன்னும் கீழே புழு பூச்சி அந்த மாதிரி ஆகிடுவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பிறவி வராமல் இருக்கணும்னா ஒன்றும் பாவமற்ற செயல்களை செய்யணும் கர்மாக்களை க ந நல்ல கர்மாக்களை செய்யணும் நல்லவர்களோடு கூட்டு சேரணும் செய்கிற பலன்கள் எல்லாத்தையும் கடவுளுக்கே வந்து இது பண்ணணும் அர்ப்பணிக்கணும் நல்ல செயல்களை செய்து நல்லதே சிந்தித்தோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இந்த கர்மாவிலிருந்து இந்த பிறப்பிறப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதா இதுக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னா அஜாம்பிள மோக்ஷத்தில் பார்த்தோம் இல்லையா அஜாம்பிளங்கிற அந்தணன் முதல்ல ரொம்ப நல்லவனாக தான் இருந்தான் அப்புறம் ஒரு காட்டில் போய் ஒரு தாசியை பார்த்தா அவளுக்கு அடிமையாயிட்டான் அவளோடையே இருந்தான் கடைசியில் மரண தருவாயில் வந்து அவனுக்கு யாருமே இல்லை அந்த தாசியெல்லாம் அவளை அவனை வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் ஏமகிங்கரர்கள்லாம் வந்தபோது அவனுடைய பிள்ளையான நாராயணனை நாராயணா நாராயணான்னு கூப்பிட்றான் அப்போ கூட கடவுள் பேரை அவன் அதுதான் கடவுள் பேரை வந்து பெரியவா என்ன சொல்கிறான்னா முதலேருந்தே சொல்லிகிட்டே வரணும் திடீர்னு ஒரு நாளைக்கு லாஸ்ட் மினிட்டில் சொல்கிறதுக்கு வராது வாயில் ஏன்னா நம்ம எதை நம்ம எப்போவுமே யோசிச்சுன்னு பேசிட்டு இருக்கோமோ அதே தான் நம்மளுக்கு மரண தருவாயிலையும் வரணும் அது நம்ம நம்ம கடைசி தருவாயில் எதை நினைக்கிறோமோ அதுவாகத்தான் அடுத்த பிறவியில் ஆகிறோமா அதனால் முதல்லேருந்தே நம்ம கடவுள் பெயரை சொல்லுன்னே வந்தோன்னா கடைசி அந்த மரண தருவாயிலையும் நம்மளுக்கு அந்த கடவுளோட பெயர் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அவன் வந்து கடவுள் கடவுள்லேருந்து சொல்லலை அவனுடைய பிள்ளையாகிய நாராயணா நாராயணான்னு கூப்பிட்ட உடனே என்ன ஆச்சா உடனே விஷ்ணுவோட கிங்கரர்கள்லாம் வந்துட்டாலாம் வந்து இவனை நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் கிவ் பண்ணோன்னே எமனுடைய கிங்கர்கள் இவன் ரொம்ப இவன் நிறையா பாவம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் பண்ண பாவத்தை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தாலாம் அதுကவா வந்து என்ன தெரியுமா பதில் சொல்றானா இது வந்து நாராயணியத்ல தசகம் வந்து 22 ல வருது அஜாமில மோட்சத்ல अनेनभो जन्म सहस्र कोटि बिहि कृतेषु पापेश्वपि निस्कृति कृता यदग्रहि नाम भया गुलो हरेहे इति प्रभो त्वत् पुरुषा भभाषीरे அப்டினா என்னன்னா இந்த பயத்தில் பயந்துன்னு இருக்கிற மரணம் வந்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்லையா அதில் இருக்கிற அந்த அஜாமிலன் நாராயணோட பேரை சொல்லிட்டான் அதனால் ஆயிரம் கோடி சஹசிர கோட்டி பிஹி ஆயிரம் கோடி பிறவிகளில் செய்த அவனுடைய பாவம் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுடைய வேலையாட்கள் வந்து யமனுடைய கிங்கரர்கள்கிட்ட சொன்னாங்களாம் இன்னும் சொன்னாங்களாம் நிரணாம புத்தியா முகுந்த கீர்த்தனம் தஹத்ய கௌகான் மஹிமாஸ்ய்தாதே தாம்சி எதோஷதம் கதான் இபோ தத் புருஷா பபாஷிரே அப்படின்னா என்னென்னா நெருப்பு எப்படி விறகுகளை எரிக்கின்றதோ மருந்து எப்படி நோய்களெல்லாம் அழிக்கின்றதோ அது மாதிரி தன்னை அறியாமலே முகுந்தனுடைய பெயரை சொன்னாலக அவர்களுடைய பாவ கூட்டங்கள்லாம் எரிந்து சாம்பல் ஆகிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெருமையுடையது கடவுளுடைய நாமம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவுடைய பாஷதர்கள் வந்து யமனுடைய கிட்ட சொன்னாங்களாம் அதனால் அவனை அவர்கள் ஒன்று செய்யாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து யமன் சொன்னான் விஷ்ணுவோட பக்தர்கள் கிட்டே நீங்கள் செய்து போகாதீர்கள் அப்படின்னு ஸோ அவ்வளோ பெருமை வாய்ந்த அந்த கடவுளுடைய பெயரை சொல்ல வேண்டும் நல்லவர்களுடன் சேர வேண்டும் கெட்ட செயல்களில் இருந்து நாம் விடுபட வேண்டும் நமக்கு வந்து மரணம் சம்பவிக்கும் என்பதை உணர்ந்து எப்பொழுதுமே நன்மையை செய்ய வேண்டும் நல்லவர்களுடன் சேர வேண்டும் என்பதுதான் இந்த வந்து இரண்டு பாடல்களுடைய மொத்த தாத்பரியம் நம்ம நாம் மீண்டும் சந்திப்போம் மகா பெரியவா சரணம்